கொள்வதில் வெட்காலியம்மன் திருக்கோயில் மும்மூர்த்திகள் ஸ்தலம் என பல சிறப்புகளோடு சேர்ந்து இனிமேல் நம் அக்கரைப்பட்டி ஷீரடி சாய்பாபா திருக்கோவிலும் மேலோங்கி நிற்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் அருகே அமைந்திருக்கும் அக்கரைப்பட்டி என்னும் கிராமத்தில்தான் நம் ஷீரடி சாய்பாபாவுக்கென புத்தம் புதிய கோவிலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக 4/12/2009 அன்று ஸ்ரீ சாய் கற்பக விருட்சா எனும் டிரஸ்ட் உருவாக்கப்பட்டது. இந்த அறக்கட்டளையின் அறங்காவலரும் NTC லாஜிஸ்டிக்ஸ் குழும தலைவருமான திரு ஜி சந்திரமோகன் அவர்களின் கனவில் ஷீரடி சாய்பாபாவே தோன்றி இத்திருப்பணியை ஏற்று நடத்தி தருமாறு ஆணையிட்டதை நாம் அறியும் பொழுது நம் உடலும் உள்ளமும் சிறக்கின்றது. ஷீரடி சாய்பாபா அவர்களின் குருஸ்தான் ஷீரடியில் எவ்வாறு வேப்ப மரத்தின் கீழ் அமைந்திருக்கின்றதோ அதுபோலவே நம் தமிழகத்தின் திருச்சி மாநகரின் அக்கரைப்பட்டியிலும் இரு பாறைகளுக்கு இடையே இயற்கையாகவே வளர்ந்திருக்கும் வேப்ப மரத்தின் நிழலில் 21/4/2011 அன்று குருஸ்தானில் பாபா பிரதிஷ்டை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். அன்று முதல் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வரும் நம் ஷீரடி சாய்பாபாவின் திருக்கோயில் அவரின் 100வது மகா சமாதி நாளான அக்டோபர் 18, 2018 வியாழக்கிழமை மகா கும்பாபிஷேகம் காண இருக்கின்றது என்னும் நற்செய்தி நம் உள்ளங்களில் உவகையை தோற்றுவிக்கின்றதல்லவா? இதனாலேயே இது தென் ஷீரடி என்று அழைக்கப்படுவது சாலச்சிறந்ததாகின்றது. வேண்டியதை வேண்டுபவர்க்கு வேண்டிய பொழுது கிடைக்க செய்யும் நம் மகான் ஷீரடி சாயியின் இத்திருக்கோவில் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை நித்திய அபிஷேகமும் ஆரத்தியும் நைவேத்தியமும் இடைவிடாது நடைபெற்று வருகிறது என்பது எத்தனை மகிழ்ச்சியை உண்டாக்குகின்றது. Abhishekam Sandaravishekam Abhishekam Sandaravishekam